குண்டு பாட்டி சீக்கிரம் பண்ணுங்க நான் ஸ்கூலுக்கு போறோம் ஆ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கடவுள் எனக்கு ரெண்டு கை தான் கொடுத்திருக்காரு அத வச்சு என்ன பண்ண முடியுமோ அத தான் செஞ்சிட்டு இருக்கேன் அங்கருக்கு குண்டு பாட்டி ஏன் பால் சூடா இருக்கு ஐயோ பால் பொண்ணே பால் சூடா தான இருக்கும் அப்ப சீக்கிரமா ஆத்தி கொடுங்க அண்ணா அண்ணா அட கடவுளே இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு காலையில சீக்கிரமா எந்திரச்சிட்டா அவளவே தயாராயிட்டா ஏதோ விஷயம் இருக்கு அண்ணா हाँ वंदे तो मीरा ना रेडी आई टाइम एन के यंग कच्चे फिंगर कुन तेरी ला आदर ना येर कने वेर तो अच्छी टाइम इंदा इंदा मीरा पाला कुडी रणवीर के पर उनके समेल कटला पाले डे दोचर का पे कुडी पो ए ओरम शर इन्हें क्या ना चे ये द कागे वे व्ला वसरा पड़ा निकी अगे ओनोला कुंडी पटी ओन्ना लिया அடிக்கடி என் வைத்தியம் முறைச்சு பாத்துட்டு இருக்க குண்டு பாட்டி நீங்க ரொம்ப குண்டாயிடாதீங்க இல்லனா போலீஸ் ஆயிடுவீங்க நான் எதுக்கு போலீஸ் ஆகணும் ஏ எதிரி தான் போலீஸ் ஆகணும் எதிரினா என்ன குண்டு பாட்டி கடவுளே ஆரம்பிச்சிட்டாளே சரி சரி அப்புறமா சொல்லுங்க இப்ப லேட் ஆயிடுச்சு ஹ இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாமலயே எப்படி இதெல்லாம் அண்ணா சீக்கிரமா அம்மா அண்ணா சீக்கிரமா இத வந்துட்ட மீரா வா 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 அம்மா ரத்னா உனக்கு ஏதாவது புரியதா எனக்கு ஒண்ணுமே புரியலமா அவ பயந்துட்டு பாத்த கௌசல்யாவுக்கு லிப்ஸ்டிக்க திருப்பி கொடுக்கணும்ல அதனால தான் ஓ அப்படியா அவ ராத்திரி நடந்த விஷயத்தை மறக்கலையா நான் அத மறந்தே போயிட்டேன் பெரியவங்க சும்மாவ சொன்னாங்க குழந்தைகளை அம்மாவை விட வேற யாராலயும் புரிஞ்சிக்க முடியாது கிளாஸ் எங்க இருக்கு சீக்கிரம் வா ஆ இரு இரு இதோ இதா அண்ணா கௌசல்யா கா எங்க கிளாஸ்ல காணோம் ஆ தினமும் இந்த நேரத்துக்கு வந்துருவா இன்னைக்கு என்னாச்சு சீக்கிரம் அண்ணா இல்லனா குண்டு போலீஸ் மாமா என்ன வந்து புடிச்சிட்டு போடுவாங்க பாண்டி கௌசல்யா வரலையா அவ வர மாட்டா இன்னைக்கு அவ வீட்ல தான் இருக்கா அண்ணா நம்ம பாண்டி கையில லிப்ஸ்டிக் கொடுத்துடலாமா அவன் கொண்டு போய் கௌசல்யா கிட்ட கொடுத்துடுவான் வேணா மீரா கௌசல்யா காட்டுனனால தான நீ அத கொண்டு வந்த அப்ப அவ கையில தான் கொடுக்கணும் அப்ப வாண்ணா நம்ம ரெண்டு பேரும் கௌசல்யா கா வீட்டுக்கு போய் லிப்ஸ்டிக்க கொடுத்துட்டு வந்திரலாம் வேணா மீரா இப்ப வேணா ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் போலாம் மீரா வா உன் கிளாஸ்ல உன் பேக் வச்சிட்டு கிரவுண்டுக்கு வந்துரு பிரேயர் ஆரம்பிக்க போகுது எல்லாரும் அங்க நின்னு கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க போ
பெரிய தப்ப உள்ள மாமாவ தான் போலீஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தப்ப இருக்கும். இங்க வா. இங்க வா. இங்க வா. வாங்கற ருக்மணி. ஹலோ. வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன திடீர்னு ஃபோன்? அக்கா நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னச்சு ருக்மணி, உடம்பு கொண்ணே இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லக்கா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். சரி, ஆனா என்னன்னு சொல்லு. என்ன விஷயம்? முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்கல, நான் அப்புறமா சொல்றேன். சரி, போன் வச்சிரறேன்க்கா. டே சசி, இன்னைக்கு ஒரு நாள் உன் புக்கை எனக்கு தெரியா, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு காலையில உன்கிட்ட கொடுத்துடுறேன். டேய் பசங்களா, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க பசங்களா. இன்னைக்கு புக்ஸ் செக் பண்ற நாள் இல்ல, எல்லாரும் அவங்க உங்க புக்ஸ் டேபிள் மேல எடுத்து வைங்க. ரன்வீர், நீ வர வர உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. எப்ப நினைச்சாலும் பர்மிஷன் கேட்காம லீவ் போட்டுட்டு இருக்க. நேத்து ஏன் கிளாஸ்க்கு வரல? சார், அது வந்து ஒரு சின்ன வேலை இருந்தது. ஆனா நீங்க கொடுத்த க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நான் சரியான ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தர் புக்கை வாங்கி காப்பி பண்றதுல எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல. அதுக்கு பதிலும் சொல்லணும். சரி, இப்ப சொல்லு, ராணி லக்ஷ்மி பாயோட அம்மா பேரு என்ன சொல்லு? பாத்தியா, காப்பி அடிக்கிற பசங்க இப்படிதான் இருப்பாங்க. பரீட்சையில யார பார்த்து காப்பி அடிக்க போற சொல்லு? ராணி லக்ஷ்மி பாயோட அம்மா பேரு என்ன? பதில் சொல்லு அண்ணா. பாக்கியரத்தி பாய் சொல்லு. பாக்கியரத்தி பாய். அப்படியா? அப்படின்னா உங்களோட கணவர் பேரு? ராஜா கங்காதர் ராவ். சரி, இதுக்கு பதில் சொல்லு, ராணி லட்சுமி பாய் எப்ப பிறந்தாங்க? 19th நவம்பர் 1880 ல சொல்லு. 19th நவம்பர் 1880 ல. சபாஷ் கண்ணா, மூணு கேள்விகளுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்ட. ரொம்ப சரியான பதிலா கொடுத்துருக்க. சரி, ஒரு விஷயத்த சொல்லு, மூணு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருந்தோம், ஏன் எந்த மாதிரி தயங்கன? நல்லா கேட்டுங்க பசங்களா, நாம சரியா இருக்கும்போது யாருக்கும் எதுக்காகவும் பயப்படவே கூடாது. அப்படியே ராணி லக்ஷ்மி பாய் மாதிரி அவங்களோட கணவர் அவங்க கூட இல்லை. நாலா பக்கமும் பிரச்சனை தான், ஆனாலும் அவங்க பயப்படவே இல்லை. அவங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க தாய்நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, இந்த மாதிரியான பெண்மணிங்க சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு உதாரணமா இருப்பாங்க. நம்ம வரலாற்றுல இந்த மாதிரி உதாரணமான பெண்மணிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது எப்படின்னா, ஆமா மாஸ்டர், எங்க அம்மாவும் ரொம்ப வீரமானவங்க. அவங்க வலியும் அப்பா வலியும் ரெண்டு பேர் வலியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க.
வயல பாத்துக்கறாங்க வீட்ட பாத்துக்கறாங்க எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கறாங்க எங்க ஊர்ல டிராக்டர் ஓட்டற ஒரே பொம்பளே எங்க அம்மா மட்டும்தான் வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க அப்ப எங்க அம்மா வீரமானவங்க தானே அண்ணா இதையும் சொல்லுங்க அம்மா நமக்காக குடிக்கிறதுக்கு பாலோ லசியோ பண்ணி கொடுப்பாங்கன்னு என்ன சொல்லுனா என்னது அண்ணா இதே சொல்லு அம்மா நமக்கு குடிக்க பாலோ லசியோ பண்ணி கொடுப்பாங்கன்னு ரன்வீர் அங்க யார் இருக்குறது அந்த சத்தம் எங்க இருந்து வருது அண்ணா கேக்குறல்ல அங்க யார் இருக்குறது नूर किलो सर मंडल कड़चिड़ें सर वो प्रच्न ना पाक ना पाक प्रच्न ना पाक वांग कवपी एला ना पाक रुक्मणि வணக்கம் கா வணக்கம் இனிங்க வீட்ல பால் இல்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்துங்க பா உட்காருங்க கா இங்க பாருங்க கா அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்னு எனக்கே தெரியலக்கா டாக்டர் என்ன குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால என்னோட கனவெல்லாம் உடைஞ்சிடுச்சு அந்த நிமிஷம் நான் என்ன பண்ண என்ன பேசணும்னு எனக்கே புரியல அதனால தான் பைத்தியக்காரத்தனமா நான் உங்ககிட்ட என்னனவோ பேசிட்டேன் நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாதுக்கா அக்கா தாய்ப்பாசம் என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு முதல்லே நான் ஹாஸ்பிடல் வந்திருந்தா இந்த மாதிரி எனக்கு எதுவும் நடந்திருக்காதுன்னு தோணுச்சு தாயாக்குற உரிமையை நான் இழந்திருக்க மாட்டேன் ஆனா நான் நினைச்சது தப்பு எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அந்த கடவுளோட விருப்பம் இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு ஆனா தேவையில்லாம நான் தான் உங்களை என்னனவோ பேசிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாத ருக்மணி நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என் மனசுல இருக்கறதெல்லாம் நான் மறக்கணும்னு நீயும் மறந்திரு இங்க பாரு அப்ப ஏதோ நேரோ சரியில்லை அது உன்னோட தப்பு இல்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மறந்திரு அப்புறம் முதல்ல நல்லபடியா குணமாயிடு உன்னோட வீட்டை பாத்துக்கோ கர்ணாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாரு அவரை பத்திரமா பாத்துக்கோ எல்லாம் அந்த கடவுளோட செயல்தான் சரி விடு இப்ப நான் கிளம்பறேன் நீ தனியா இருக்கேன்னு மட்டும் நினைக்காத அனி சாவி கேட்டிருக்கல சொல்லு அது வந்து மாஸ்டர் மீரா குட்டி மீரா வெளிய வா மீரா வெளிய வா Ah
புத்திசாலி. என்கிட்ட மூணு கேள்வி கேட்டிங்கல, அந்த மூணு கேள்விக்கும் பதில் என் மீரா தான் சொல்லி கொடுத்தா. இவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து மாஸ்டர், மீரா என்னோட தங்கச்சி. இப்பதான் அவ ஸ்கூலுக்கு புதுசா வர ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் பயந்திருப்பா, அதனாலதான் நம்ம கிளாஸ்ல வந்து உட்கார வந்தா. அப்புறம் மாஸ்டர், யா மீரா ரொம்ப புத்திசாலி. என்கிட்ட மூணு கேள்வி கேட்டிங்கல, அந்த மூணு கேள்விக்கும் பதில் என் மீரா தான் சொல்லி கொடுத்தா. நல்லா இருமா, நீ சாதாரணமான பொண்ணே இல்ல. எந்த வயசுல உன்னால இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ரன்வீர், மீரா உண்மையிலேயே ரொம்பவும் புத்திசாலியான பொண்ணு. இவ எவ்வளவு படிக்கிறாளோ அவ்வளவு படிக்கிறாள். எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இவ ஒரு நாளைக்கு பெரிய அளவுல சாதிப்பா. அவ வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுப்பா. சபாஷ்மா, சபாஷ். இந்த கௌசல்யா அவன் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கத்த. அவளுக்கு அம்மா போட்டிருக்கு, அவளுக்காக தான் அந்த வேப்பிலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அம்மா மான்சி, இந்த நேரத்துல மருந்தை விட ஓய்வு தான் தேவை. இந்த விஷயத்தை நீ கவனமா கேட்டுக்க. அவ ரொம்ப பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த மச்சம் அப்படியே இருக்கும். அப்புறம் இது ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த அடையாளம் இருந்ததுன்னா அப்படியே வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கத்த. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அம்மா என் பையனுக்கு வந்துட கூடாது. ஏற்கனவே அந்த பொண்ணு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டா. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டா, ஊர் புறா சுத்திக்கிட்டே இருப்பா. அட கடவுளே, கௌசல்யா உங்க அம்மா போட்டுக்கா. மீரா வேற லிப்ஸ்டிக் கொடுக்க போறனாலே, ஒருவேளை ரன்வீரும் மீராவும் ஸ்கூல் விட்ட உடனே கௌசல்யா வீட்டுக்கு. சரி, நான் கிளம்புறேன். மான்சியா, நீ நீங்க இந்த வேப்பிலையை இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போங்க, கட்டில பரப்பி வைங்க. அதுக்கப்புறம் சூடா எதுவும் அவளுக்கு சாப்பிட கொடுக்காதீங்க. அந்த கடவுள் புண்ணியத்துல ரெண்டு மூணு நாள் அவளுக்கு சரியாயிடும். சரி, கிளம்புறேன். வரேன், போயிட்டு வரேங்க. ரத்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பூபதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காராமே ஜலந்தர்ல இருந்து. டீச்சர், கௌசல்யாவுக்கு அம்மா போட்டிருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க எல்லாரும் உங்க கிளாஸ்க்கு போங்க. கௌசல்யாக்கு அம்மா வந்திருக்கான். ஒருவேளை கௌசல்யா என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா நான் லிப்ஸ்டிக்க திருடிட்டேன்னு, அப்ப அம்மா என்ன ரொம்ப அடிப்பாங்க. அதுவும் நல்லதுதானே, யாரா இருந்தாலும் நம்ம ஆளுன்னும் போது நல்லது கெட்டது விசாரிக்க வரதானே செய்வாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல. இன்னும் கூட பூபதியோட வீடு தேடி வந்து அவரை விசாரிக்கிற அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க போல இருக்கு. அப்படியே அவருடைய ஃப்ரெண்டு அவரை பத்தின ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்காரா, இல்ல சும்மா சந்திக்க வந்திருக்காரா? அதாவது அவருக்கு தெரியும் இல்ல, கடந்த 5 வருஷமா பூபதி வீட்டுக்கே வரலன்னு. இல்ல, எந்த செய்தியும் கொண்டு வரல. என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? டீச்சர், இவன் என்ன தொல்லை பண்றான். அது அது டீச்சர், மீரா என்கிட்ட கௌசல்யா பத்தி கேட்டுட்டு இருந்தா. நானே உன்ன கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கௌசல்யா எங்க? அவ ஏன் ஸ்கூலுக்கு வரல? டீச்சர், அது வந்து கௌசல்யாவுக்கு அம்மா போட்டிருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? போங்க, உங்க கிளாஸ்க்கு போங்க.
நீயும் கிளாஸ்க்கு போ. கௌசல்யாக்கு அம்மா வந்திருக்கான். ஒருவேளை கௌசல்யா என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா நான் லிப்ஸ்டிக்கை திருடிட்டேன்னு, அப்ப அம்மா என்ன ரொம்ப அடிப்பாங்க.